ஸோ வெல்கம் பை ஒன் ட்ரைனர்ஸ். நம்ம இன்னொரு ஆசமான வீடியோவில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்? எஸ், போக்கிமான் ஆஃப் த இயர். பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ போக்கிமான் டே அன்றைக்கி வந்து என்னென்னா February 27 அதான் வந்து போக்கிமான் டே. ஸோ போக்கிமான் டே அன்றைக்கி வந்து டாப் போக்கிமான் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டாப் 30 லிஸ்ட்டை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் அவுட் எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து போக்கிமான் ஓட் எப்படி நம்ம விஜய் டிவியில் வந்து பிக் பாஸோ இல்லை சூப்பர் சிங்கரோ இல்லை என்ன ஷோ நடக்கும் யாருக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒரு ஷோவில் வந்து எப்போ வந்து கூகுளில் போய் இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் ஓட் ஏதோ ஒன்று டைப் பண்ணி அதுக்கு ஓட்டு கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து போக்கிமான் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ளே வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி வந்து சொன்னோன்னா வந்து போக்கிமான் டே அன்னைக்கு வந்து ஓட்டிங்கோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஓட்டிங் வந்து எப்படின்னா வந்து ஒரு 8 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, உங்களுக்கே தெரியும், 8 ரீஜியனை பேஸ் பண்ணி தான். ஸோ கலாரில் இருக்கிறது மட்டும் வந்து கலார் கமா எக்ஸட்ரான்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா மெல்ட் அண்ட் மெல்ட் மெட்டல் அப்படிங்கிற இந்த விஷயம் மட்டும் வந்து கலார் இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காது. ஸோ கலாரில் தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க மெல்டன் அண்ட் மெல்ட் மெட்டல். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ரேரான போக்கிமான், மித்திகள் போக்கிமான் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம அலோலாவில் வந்து பழைய போக்கிமான் ரொம்பவே வித்தியாசமான போக்கிமான் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணப்பட்டது. ஸோ இதோட ஒரிஜினல் போக்கிடெக்ஸ் நம்பர் வந்து நம்ம வந்து அலோலாவில் தான் வந்து அதுக்கு வந்து ஒஃபிஷியலாக வந்து போக்கிடெக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கலாரில் தான் வந்து ஒஃபிஷியலாக வந்து போக்கிடெக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த காரணத்தினால இதை வந்து கலாரிலேயே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் அது இன்னும் வந்து அது அலோலா போக்கிடெக்ஸில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். பட் அதோட டெஃபினேஷன்லாம் வந்து கலாரில் கிடச்சனால அது வந்து கலார் கமா எக்ஸெட்ரா அப்படிங்கிற அந்த குரூப்புக்குள்ள வந்துடும். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக வந்து ஒரு டாப் 30 கொடுத்துருப்பாங்க. அது பக்கம் 8 ரீஜன் போக வந்து ஒரு டாப் 30 கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இன்னிக்குள்ளே முடிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போது ஓவரால் ஸோ ஓவராலாக வந்து ஒரு டாப் 15 போக்கிமான்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ டாப் 15 வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ரீஜனில் வந்து எது டாப்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ டாப் 15லேருந்தே வந்துருவோம். ஸோ 15th போக்கிமான் எதுவுமே இல்லை, லூகியா. ஸோ லூகியாங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு லெஜெண்டரி போக்கிமான். ஸோ என்ன ஜோட்டோவில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி போக்கிமானான, அதாவது சொல்லலாம் ஜோட்டோவில் வந்து 5 லெஜெண்டரி போக்கிமான் இருக்குது. அதில் ரெண்டுனா வந்து நம்மளோட லூகியா மற்றும் ஓஹோ. ஸோ இது ரெண்டுமே வந்து பறக்கக்கூடிய போக்கிமான். ஸோ லூகியாவோட டைப் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைக்கிக் மற்றும் ஃப்ளையிங் டைப்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல டைப். இந்த போக்கிமான் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து பறக்கக்கூடியது. இதனால் வந்து புயலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த போக்கிமான். இந்த போக்கிமானை வந்து நம்ம ஜோட்டோ ஜேர்னிஸ்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஆஷ் வந்து மாஸ்டர் குவஸ்ட், எஸ் மாஸ்டர் குவஸ்ட்டில் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆஷ் தங்களோட பழைய ஃப்ரெண்டான ரிச்சி வந்து மீட் பண்ணும்போது ஸோ அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு லூகியா வந்து தேடியிருப்பாங்க. ஸோ சில்வர் விங் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து எபிசோடு வந்து தாறுமாறாக தாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு போக்கிமான், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் லூகியாவை. ஸோ டாப் 14ல பார்த்தீங்கன்னா வந்து டாக் ஸ்ட்ரீட் சிட்டி. ஸோ டாக் ஸ்ட்ரீட் சிட்டின்னு யாருக்குமே வந்து நிறையா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து கலாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட போக்கிமான். ஸோ இந்த போக்கிமான் வந்து ஒரு பாய்சன் மற்றும் எலக்ட்ரிக் டைப். ஸோ இந்த போக்கிமானுக்கு ரெண்டு வெர்ஷன் இருக்குது, ஆம்ப்ளிஃபைட் அப்புறம் இன்னொன்று என்னமோ வந்துச்சு மறந்துச்சு. ஸோ இது வந்து ஸோ ரெண்டு வகை ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆம்ப்ளிஃபைட் மற்றும் லோக்கி. ஸோ அதில் வந்து ரெண்டு ஃபார்ம்ஸுமே குறிப்பிட்ற மாதிரி தான் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக் ஸ்ட்ரீட் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான போக்கிமான் தான் சொல்ல முடியும். இதனால் பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் டைப் மற்றும் பாய்சன் டைப் அட்டாக்ஸையும் வந்து நான் இதனால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 13th ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச போக்கிமான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல்பசார். ஸோ பல்பசார் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த பல்பசார் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான போக்கிமான். இது வந்து இதோட பவர்ஃபுல்லான ஆப்போனண்ட்டான மெகானித்தையே வந்து எதிர்த்து ஈக்குவலாகவே வந்து தோற்று போயிடும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இந்த போக்கிமான் வந்து ஆஷ் கிட்டே இருக்கும், பட் அது இவால்வ் பண்ண மறுத்துரும். ஸோ இது வந்து 13th இடம் கொடுத்தது காரணமே வந்து ஆஷ்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஆஷ் கிட்ட இருக்கக்கூடிய பல்பசாரை பார்த்து தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லோரும் வந்து அதுக்கு ஓட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 12th ப்ளேஸில் இருந்தால் பார்த்தாலே நம்மளுக்கு இந்த போக்கிமான கேட்டலே சும்மா அலரும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான் டைனாரிட்டார். ஸோ டைனாரிட்டார் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான போக்கிமான். ஸோ டைனாரிட்டாருக்கும் பல்பசாருக்கும் வந்து ஒரு 700 வேர்ட் தான் வந்து வித்தியாசம்னே சொல்லுவேன். ஏன்னா டைரானிட்டாரும் பல்பசாரும் வந்து ரொம்பவே டைரானிட்டார் பல்பசாருக்கு நடுவில் வந்து அவ்வளோ வித்தியாசம்னா அவ்வளோ ஒரு 700 ஓட்டு தான் வித்தியாசம்னே சொல்லலாம். ஸோ டைரானிட்டார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்க் டைப் மட்டும் இல்லாமல் ஒரு கிரவுண்ட் டைப் போக்கிமான். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான். இதனால் வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்ஸுமே வந்து யூஸ் பண்ண முடியும்னே சொல்ல முடியும். ஸோ டைரானிட்டார் வந்து பல இடங்களில் காமிச்சாலுமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே சூப்பராகவும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரானிட்டாரோட ஹைட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹைட்டை கம்மி பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். ஸோ ஏன் அந்த காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்கக்கூடிய போக்கிமான்லாம் வந்து லெஜெண்டரி அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறக்காக வேண்டி தான் வந்து சைஸில் ஸ்னோர்லாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய போக்கிமான் பெருசாக இருக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்து டைரானிட்டார் மாதிரி இருக்கக்கூடிய போக்கிமான்களோட சைஸ் வந்து கம்மி பண்ணது எனக்கு கொஞ்சம் மனசில்
திருப்தியே கொடுக்கல. ஸோ லெவன்த்து பிளேஸில் இருக்கக்கூடிய பொக்கிமான் பார்த்தீங்கன்னா டிராகபுல்ட். ஸோ டிராகபுல்ட்டுங்க பொக்கிமான் வந்து கலரில் இன்ட்ரடியூஸ் பண்ண பொக்கிமான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பொக்கிமான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் டிராகபுல்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டிராகபுல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோஸ் மற்றும் டிராகன் டைப். ஸோ காம்பினேஷனே வந்து ஒரு தரமான காம்பினேஷனே சொல்லலாம். சிறப்பாக செய்யலாங்க இந்த பொக்கிமான் வச்சு யாரை வேணாலும் சம்பவம். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான பொக்கிமான் அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதனால் மட்டும்தான் வந்து தன்னோட ஸ்பெஷல் மூவான டிராகன் டாட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். தன்னோட மேலே வந்து ரெண்டு கொம்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ரெண்டு ஆரோஸ் வந்து போகும். இது வந்து ஒரு டிராகன் டைப் அட்டாக். அதுவும் இல்லாமல் இதனால் பவர்ஃபுல்லான கோஸ்ட் டைப் அட்டாக்ஸையும் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சைக்கிக் டைப் அட்டாக்ஸி இதனால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொக்கிமான். அதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும் இந்த பொக்கிமான். பட் இதை லெவலப் பண்ணுறது இல்லை இவால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து ரொம்பவே வந்து இந்த மாதிரி வந்து டைரானிட்டாராக இருக்கட்டும் டிராகபுல்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம்லேருந்து இவால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது வந்து ஏன்னா டிராகன் டைப் வந்து நார்மலாகவே வந்து இவால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது வந்து டிராகன் மட்டும் இல்லை கோஸ். ஸோ இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான போக்கிமான் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்பவே கஷ்டமாக தான் இது இவால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 10th பிளேஸில் கெங்கார். ஸோ கெங்கார் போக்கிமான். ஸோ இது வந்து ஒரு கோஸ்ட் மற்றும் பாய்சன் டைப். ஸோ பாய்சன் டைப் எதுக்கு இந்த போக்கிமான் கொடுத்தாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல. அவங்களும் இது வரைக்கும் எதுவுமே விளக்கலை. இதுக்கு வந்து பாய்சன் டைப் அட்டாக் தெரியுமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து யாருமே வந்து பாய்சன் டைப் அட்டாக்ஸ் வந்து இது மேலே யூஸ் பண்ண இது கெங்கார் வச்சுருக்காங்க யாரோ பாய்சன் டைப் அட்டாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணல. ஏன் ஆஷ்கிட்டே வந்து ஒரு கெங்கா இருக்குது அது கலாரில். ஸோ அதுக்கே வந்து பாய்சன் டைப் அட்டாக் தெரியாது. அப்போ எதுக்கு வந்து இது பாய்சன் அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கோஸ்ட் டைப் போக்கிமான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு கேஸ்லி ஹாண்டர் கெங்கார் அப்படின்னு தான் காமிச்சாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போக்கிமான் கெங்கார். அதுவும் இல்லாமல் போக்கிமான் வந்து முதலாக வந்து டெலகாஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஷாட்டே வந்து வீனஸாருக்கும் கெங்காருக்கும் நடுவில் இருக்கிற ஃபைட். ஸோ கெங்கார் வந்து ரொம்பவே வந்து வந்து என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டான போக்கிமானே வந்து நம்ம கெங்காரை சொல்லலாம். ஸோ 9th பிளேஸ் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கார்டிவயர். ஸோ கார்டிவயர் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஜென்டலான போக்கிமான் காமான போக்கிமான். பட் இது ஆக்ரோஷமானதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ரொம்பவே ஆக்ரோஷமானது. இந்த போக்கிமான் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் வந்து தன்னோட மூமெண்ட்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து கன்ஃபியூசிங்கான மூமெண்ட்ஸை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து எலகண்ட்டான போக்கிமான் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதனால் வந்து எலகண்ட்டான அட்டாக்ஸ் யூஸ் பண்ண முடியும். பார்க்குறத கிராஸ் டைப் பட் பார்க்குறத கிராஸ் டைப் மாதிரி இருக்கும். பட் இது ஒரு சைக்கிக் மற்றும் ஃபேரி டைப்னே சொல்லலாம். அழகான ஃபேரி டைப் அட்டாக்ஸும் அழகான சைக்கிக் டைப் அட்டாக்ஸும் ஏன் அழகான டார்க் டைப் அட்டாக்ஸ் கூட இதனால் யூஸ் பண்ண முடியும். டார்க் டைப் இல்லை ஷேடோபல் யா ஷேடோபல் அண்ட் கோஸ்ட் டைப். ஸோ கோஸ்ட் டைப் அட்டாக்ஸும் வந்து இதனால் யூஸ் பண்ண முடியும். ஸோ 8th பிளேஸில் வந்து இந்த போக்கிமான் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ரேக்வாசா. ஸோ ரேக்வாசா காடிவாயருக்கு வந்து நடுவில் வந்து ஒரு 300 தான் ஓட்டு தான் வித்தியாசங்க. ஸோ ரேக்வாசா வந்து ஏன் வந்துச்சுன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து எனக்கு ரேக்வாசா வந்து அவ்வளோக்கா பிடிக்காது அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா ரேக்வாசா பற்றி வந்து எப்படி சொல்கிறது அந்த போக்கிமான் தான் ஒரே போக்கிமான். அதனால் வந்து டிராகன் அசன்ட் அப்படிங்கிற அந்த மூவ் மூலமாக வந்து இவால்வ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் அந்த போக்கிமானுக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது போக இந்த போக்கிமான் வந்து எதுக்கு வந்து அது போக்கிமான் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பேஸில் வாழக்கூடிய போக்கிமான். ஸோ ஹோயில் வந்து ஸ்பேஸில் வாழக்கூடிய போக்கிமான்களை வந்து நிறைய எக்ஸாக்ட் அதாவது காமிச்சு அமிச்சாங்க. ஸோ அதில் வந்து இதுவும் வந்து டியாக்சஸ் ஒன்று. ஸோ டியாக்சஸ் இந்த லிஸ்டில் வரல ஏன் தெரில. ஸோ ரேக்வாசா வந்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து ரெஜெண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேக்வாசா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா கேமில் வந்து ஹோயனில் இருக்கக்கூடிய கேமில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய லெஜெண்ட்ரி தான் ரேக்வாசா. அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து ஈஸியாக வந்து மெகா இவால்வ் பண்ண முடியும் டிராகன் அசன்ட்டுங்க அந்த மூவ் மூலமாக. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ரேக்வாசா பிடிச்சிருக்க காரணம் இருக்குது. ஸோ 7th பார்த்தீங்கன்னா வந்து கார்ச்சாம். ஸோ கார்ச்சாம் வந்து டிராகபுல்ட் டைரானிட்டர் மாதிரியே தான் வந்து இது கிபில்லேருந்து உருமாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஸோ ஆஷ் வந்து ஒரு கிபில் வச்சிருப்பார். பட் அது கடைசி வரைக்கும் உருமாறவே உருமாறாது. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப நிறைய ட்ரைனிங் தேவைப்படும். ஸோ நிறையா வந்து லெவலப்பு நிறையா ட்ரைனிங் கொடுத்து நிறையா பேட்டில் பண்ணி நிறையா பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதனால இவால்வ் ஆக முடியும். ஏன்னா இது வந்து ஒரு டிராகன் மற்றும் கிரவுண்ட் டைப். ஸோ டிராகன் மற்றும் கிரவுண்ட் டைப் ரொம்பவே வந்து ஒரு அழகான காம்பினேஷனே நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில்வியான் கொடுத்துருக்கு. ஸோ சில்வியன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு எலகண்டான போக்கிமான். ஸோ ஈவிக்கு வந்து மொத்தமாக வந்து 8 எவல்யூஷன் இருக்குது. இல்லை 8th எவல்யூஷன் கடைசி எவல்யூஷனாக வந்து சில்வியோனை காமிச்சிருக்காங்க. ஸோ ஈவியோட கடைசி எவல்யூஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கும் போது கடைசியில் வந்து எப்படியோ வந்து ஒரு அழகான ஃபேரி டைப் போக்கிமான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போக்கிமானோட சேர்த்து இதோட ஃபேரி டைப்போட பவர்ஃபுல்லான அட்டாக்கான ஃபேரி விண்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வரைக்கும் ஃபேரி டைப்க்கு வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணக்கூடிய மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ 8th ஜென்ரேஷன்லேருந்து ஃபேரி டைப்புக்குமே வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த காரணத்தினால சில்வியான வச்சு ஃபேரி விண்ட் அப்படிங்கிற இந்த மூவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து சில்வியானை காமிச்சிருப்பாங்க. ஸோ 5th டாப் 5க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ 5th பிளேஸில் இருக்க போக்கிமான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோமே சில்வியான் அதோட கூட்டத்தை சேர்ந்த ஒரு போக்கிமான் தான் அம்ப்ரியான். ஸோ அம்ப்ரியான் வந்து ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான போக்கிமான்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே வந்து அம்ப்ரியானை பிடிக்கும். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்ப்ரியான் வச்சுருப்பாங்க. நம்ம கேரியாக இருக்கட்டும். ஸோ ஆஷோட ஒரு ரைவலான
கிளாடியானாக இருக்கட்டும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து அம்பிரியான் வச்சுருப்பாங்க, ஏன்னா வந்து அது ஒரு டார்க் டைப்பு, அதனால வந்து அதோட அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அது போக்கிமான் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து தாக்கம் வந்தாலும் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் அதோட பாடியில் வந்து என்னென்னா வந்து ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸாக இருக்கும், அந்த ரவுண்ட்ஸ் மூலமாக வந்து லைட் எஜெக்ட் பண்ணும். அது மூலமாக வந்து கோஸ்ட் டைப்ஸ் கூட வந்து மறைஞ்சிருந்தால் கண்டுபிடிக்க முடியும். இல்யூஷன் யூஸ் பண்ணக்கூடிய போக்கிமானையும் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அழகாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து அதனால தான், அந்த காரணத்தினால தான் வந்து அம்பிரியான் வந்து ஃபிஃப்த் பிளேஸில் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர். ஸோ சார்ஜர் ஃபோர்த் பிளேஸில் வந்தது நான் ஒன்றும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனால் ஃபிஃப்த்து பிளேஸுக்கும் ஃபோர்த் பிளேஸுக்கும் நடுவில் எத்தனை ஓட்டு வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து 30,000 பக்கத்தில். ஸோ 30,000 ஓட்டு பக்கத்தில் வந்து வித்தியாசம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு மேஜர் ஓட் டிஃப்ரென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து மேஜராக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அந்த 30,000 அந்த கவுண்ட்டை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார்ஜர்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான போக்கியமான். ஸோ அந்த பவர்ஃபுல்க்கு வந்து ஆஷ் ஈடு கொடுக்க முடியாது. ஆஷ் வந்து தகுதி இல்லாத ட்ரெயினர் அப்படின்னு நினச்சனால்தான் வந்து சார்ஜர் ஆஷோட பேச்சு கேட்காது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. பட் அதுக்கப்புறம் ஆஷோட பேச்சு கேட்டு ஆஷ் வந்து தன்னோட பரம்பரை எதியான கேரியவே வந்து தோக்கடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான போக்கியமான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த மேக்மாரை டிஃபீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து சார்ஜர் டிஃபீட் பண்ண போக்கிமான் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸ் அப்படின்னா வந்து சொல்லலாம். ஸோ சார்ஜர் வந்து தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நான் கவனிக்கவே இல்லை டைமை. ஸோ வந்து நம்ம டாப் ஃபோர் வரைக்கும் வந்து சொல்லியிருக்கோம். டாப் 3, 2, 1 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எப்படியோ வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க எந்த போக்கிமான் வந்து டாப்பில் இருக்க போகுதுன்னு. இருந்தாலும் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து அடுத்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப் 1 போக்கிமான் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் 8 ரீஜன் சொல்லணும். ஸோ இந்த வீடியோலேயே வந்து நம்ம வந்து இப்போ ஒரு எவ்வளோ போக்கிமான் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து ஸோ இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 போக்கிமான் சொல்லிப்போம். 12 போக்கிமான் சொன்னதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து டாப் 3 போக்கிமான், அதுக்கப்புறம் 8 ரீஜன். ஸோ 8, 11 போக்கிமான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாப் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.